ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ரீடிம் கோடு கொடுத்தாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரீடிம் கோடு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ஒரு ரீடிம் கோடு கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் மதியம் 12:30 கொடுத்தாங்க. 12:30 நம்மளுக்கு ரீடிம் கோடை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆனது. என்னோட அக்கௌண்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபீல்டு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன் ப்ரோ வந்திருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாதி பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் வந்திருந்து, நிறைய பேருக்கு வராமல் இருந்துச்சு. என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துருச்சு, வந்ததை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவை போட்டேன். அதோட ப்ரூஃப் தான் இது, இதான் என்னோட அக்கௌண்ட்டு. என்னோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஆணித்தனமாக வீடியோ எடுத்து லைவாக உங்களுக்கு போட்டு காமிச்சேன். போன வீடியோவில் நிறைய பேருத்துக்கு வந்து இந்த ஃபீல்டு அந்த ப்ராப்ளம் வந்திருந்து, கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் அவங்க போஸ்ட்டு அதை ரீடிம் கோடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரீடிம் கோடு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கிவே அலர்ட் அப்படிங்கிற மாதிரி தான், கிவேயை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் எல்லாத்துக்கும் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ரீடிம் கோடு உடனே ஒர்க் ஆகுது. சில பேர்த்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், அதுக்கப்புறம் நம்ம ரீடிம் கோடு யூஸ் ஆகாது. அதையும் கரீனா ஃப்ரீஃபயரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 100,000 பேருக்கு மட்டும்தான் இந்த கிவ்வே அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி என்னோட அக்கௌண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எடுத்துட்டோம், பாதி பேர் கொஞ்சம் லேட் வந்ததுனால அது ஒண்ணு பண்ண முடியல. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கரீனாவே ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, 100,000 பேருக்கு மட்டும்தான் இந்த ரீடிம் கோடு ஒர்க் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஒண்ணு பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட குயிக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. சில பிளேயர் வந்து ரொம்ப அசால்ட்டா விட்டதுனால இப்போ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அது பாத்தீங்கன்னா கமெண்ட்லயே கொடுத்துருக்காங்க, கிவ்அவே அலர்ட் அப்படிங்கிற கொடுத்துட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, லாஸ்ட்டாக அந்த 100,000 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ரீடிம் கோடு கொடுப்போம், அந்த 100,000 பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், அதுக்கு மேலே நீங்கள் அந்த ரீடிம் கோடு யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாதி பேருக்கு வந்திருக்கு, பாதி பேரை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, கரீனா ஃப்ரீஃபயர் கொடுத்துருக்காங்க, அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 100,000 பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே, நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய பேருக்கு வந்திருக்கு. சில பேருக்கு அந்த ரீடிம் கோடு கிடைக்கல அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த பண்டல், இந்த பண்டல் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க, எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நினைச்ச மாதிரி வந்துருச்சு. வெறும் 499 டைமண்டில் பண்டல், ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் வேற லெவல் பங்கமாக இருக்கு. பாட்டம் அது போக கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பண்டல் வெறும் 499 டைமண்டில் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வவுச்சர் தேவை, 10 வவுச்சர் 220 டைமண்டு. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. இந்த பண்டல் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு, மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஃபேஷன் ஷாப் ஈவெண்ட்டில் அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. பண்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வவுச்சர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. பண்டலில் ரொம்ப ரேர் ஐட்டம், ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட்யூம் அப்படிங்கிறத இதில் கொடுக்கல. நியூவாக நம்மளுக்கு இந்த காஸ்ட்யூம் வந்திருக்கு, இதுக்காக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு டைமண்டல் அப்படின்னா ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறேன். வின்சோகோல்ட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பை கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், உடனே டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. நம்ம தலை MS தோனி தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பை. இந்த ஆப் மூலிமா நிறைய கேம் இருக்கும், ஏதாவது ஒரு கேமை ப்ளே பண்ணாலே போதும். நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், ஒரு ரூபா கூட காசு கட்டலை, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண உடனே நம்மளுக்கு 500,000 டைமண்ட் உடனே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு டைமண்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த டைமண்டை நம்ம எடுக்கணும். எவ்வளோ டைமண்ட் எடுக்கிறோமோ நம்மளோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி மேலே டைப் பண்ணிவிட்டு அது கீழே ரீடிம் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தாலே போதும், அடுத்த செகண்டே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உடனே டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு 1,000 டைமண்டு குயிக்காக நீங்கள் எடுத்துக்கிடலாம். நம்ம தலை MS தோனியை ப்ரொமோஷன் பண்ண ஆப் கண்டிப்பாக ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடைக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு பண்டல் 499 டைமண்டுக்கு பண்டல் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த பண்டலில் தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். இந்த பண்டல் வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கலெக்ஷன் தேவை, பண்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபேஷன் ஷாப் ஈவெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பண்டல் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வவுச்சர் யாராவது ட்ரை பண்ண போவீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் நீங்கள் வவுச்சர் 10 வவுச்சர் 200 டைமண்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டில் வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோக்கள் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுறது நம்ம சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அது போக இந்த குயிக்கான ரீடிம் கோடோட ஃபெயில்டு அப்டேட்டை பற்றி சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டே கண்டிப்பாக ரீடிம் கோடு யூஸ் பண்ணிவிட்டு, ப்ரோ எனக்கே யூஸ் ஆகலை ப்ரோ, ஏன் ப்ரோ நீ வந்து இது மாதிரி ரீடிம் கோடெல்லாம் வீடியோ அமுச்சு விட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.